நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த மன இயக்கத்தோட பல்வேறு பரிணாமத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போ அந்த இதோட ஆய்வோட இறுதிப்பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆதார நிலையை பிரம்மம் இல்லைன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லி சாஸ்திரம்லாம் சொல்லுது. இந்த பிரம்மங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு ஆதார அம்சம் தானே தவிர அது ஒரு செயல்படுற அம்சம் கிடையாது. இந்த பிரம்மத்தை அடுத்து வர்றது தான் ஈஸ்வரன்னு சொல்கிறாங்க, அது செயல் அம்சமாக சொல்கிறாங்க. அதாவது பிரம்மங்கிறத முழு முதற் கடவுளாகவும் ஈஸ்வரனுங்கிறத ஒரு செயல்படுற கடவுளாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் ஈஸ்வரன் தான் நம்ம உலகத்தை உயிரெல்லாம் படைச்சி காக்கிறது, அதுதான் செயல் கடவுள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ பிரம்மன் ஈஸ்வரனுங்கிறது வந்து பிரபஞ்ச மனம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்ச மனத்தோட ஒரு சின்ன துண்டு, ஒரு துளியூண்டு துளியாக செயல்படுறது நம்மளோட மனசு. அதனால் இந்த ஈஸ்வரனுங்கிற இந்த பிரபஞ்ச மனம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அதுதான் வந்து எல்லாத்தோட மனசும் சேர்த்து உள்ள இது, அது வந்து துண்டாக தான் நம்மளோட மனசு. இப்படி இறைவனோட ஒரு சின்ன பகுதியாக செயல்படுறது நம்மளோட மனசோட கடைசி இலக்கு தான் அந்த முக்தின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ அந்த இலக்கான அந்த முக்தியை அடையிறதுன்னு சொல்கிறாங்களே, அதை அடையிறதுக்கு நம்ம அப்படி என்ன தான் பண்ணணும்? ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நம்மளோட மனசோட இயற்கையான இயல்பு நிலையே அந்த முக்தி நிலை தான். இப்போ அது முக்தி நிலைங்கிறது என்ன உறைஞ்சி கிடக்கிற ஒரு வினோதமான நிலை கிடையாது, அது எல்லா இடத்துலையும் தேங்கி நிற்காமல் இருக்கிற ஒரு ஆறு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். அதுதான் மனசோட இயல்பு கூட. அந்த மாதிரி ஆறு மாதிரி ஓடுறது தான் இந்த முக்தி நிலை கூட. இது எப்பவுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, அதுக்கு நம்ம இடையூறு செய்யாமல் இருந்தால் மட்டும் போதும். நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே ஒரு கள்ளங்கபடமில்லாத ஒரு தன்மையில், ஒரு குழந்தை மாதிரி ஒரு முக்தி நிலையில் தான் நம்ம பிறக்கிறோம். அதனால் குழந்தைத்தன்மை வேறு, முக்தி நிலை வேறு கிடையாது. எதையுமே பிடிச்சு வைக்காத மன நிலைமை தான் இந்த கபடத்தன்மையற்ற நிலைன்னு சொல்கிறோம். இந்த கபடத்தன்மையற்ற நிலையில் இருக்கிறது தான் அந்த முக்தி நிலையும் கூட. இப்போ அகத்தை பொறுத்த அளவில் வந்து நம்ம மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற எந்த பிரிவுமே தேவையில்லைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்ம மனம்னு கூட சொல்லிவிடலாம். ஆனால் அந்த புற செயலுக்கு தான் நெறிமுறையெல்லாம் தேவைப்படுது. எப்படி எப்படி செயல்படணும், நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம அறிவு, புத்தி எல்லாம் கூட தேவைப்படுது. நம்ம இப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற வரமுறையெல்லாம் அகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. அங்கே நம்ம அதுக்கு சுத்தமாக முழு சுதந்திரம் இருக்குது, அதை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அங்கே என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது, எல்லாமே சரியாக தான் இருக்கும் அங்கே. இப்போ அந்த காலத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த அதாவது ஒரு அரசனை வந்து எந்த சட்டத்தாலையும் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசனால் எந்த தவறையும் செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. இந்த மாதிரி நம்ம அகநிலைங்கிறது ஒரு அரசனை போல்றது, அது ராஜா போலது, குழந்தை மாதிரி அது. அங்கே நம்மளால் ஒரு தவறையும் நம்மளால் அங்கே செய்ய முடியாது. இது போல் நம்ம மனசு வந்து ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறப்ப அது ஒரு உயிரோட்டமுள்ள ஆறு மாதிரி தான் அது இருக்குது. இந்த ஆறு மாதிரி ஓடுற மனசில் வந்து எந்த அழுக்குமே அங்கே தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம மனசோட ஒரு பகுதி வந்து அறிவாகவும் புத்தியாகவும் இருந்துக்கிட்டு செயல்பட்டு அந்த அறிவும் புத்தியும் வந்து நம்ம மன இயக்கத்தை போய் ஏதாவது சரி பண்ணுற அப்படின்னு சொல்லி பண்ணுறப்ப தான் அங்கே வந்து ஒரு போராட்டம் வந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி மனோ இயக்கத்தில் குற்றம் காண்பது தான் ரொம்ப தவறானது, அதுதான் முக்திக்கு விரோதமாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, வருஷம் கடைசியில் நீங்கள் அவங்களுக்கு தேர்வு வைக்கிறீங்க, எல்லாம் தேர்வு இதெல்லாம் மார்க் ஷீட்லாம் திருத்தி மார்க் போடுறீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பாஸ் கொடுக்குறப்ப 20 பேத்துக்கு பாஸ் கொடுத்துறீங்க, அப்போ மீதி 10 பேருக்கு நீங்கள் பாஸ் மார்க் கொடுக்காட்டி அவன் என்ன பண்ணுவான், பாஸ் பண்ண போகிறோம் அடுத்த ஸ்கூலுக்கு உங்களை விட்டுட்டு போயிடுவான், அந்த ஃபெயிலாக போனவன் வந்து அவன் உங்ககிட்ட தானே இருப்பான். அந்த மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியாத மாணவர் மாதிரி உங்களோட மன உணர்ச்சியில் நீங்கள் ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களாம் நம்மகிட்டே அப்படியே தங்கி போயிடுச்சு. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம அனுமதி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அது எல்லாமே நம்மளை விட்டு அப்படி சுதந்திரமாக அப்படியே ஓடி போய் அப்படியே மறைஞ்சி போயிடுது.
இப்போ குழந்தையாக இருக்கிறப்ப நம்மக்கிட்ட இருந்த அந்த கள்ளங்கவடப்பட்ட அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நம்மளோட அறிவினால் வந்து அப்படியே பாதிப்படைஞ்சு போயிடுச்சு. இப்போ இழந்து போன குழந்தைமே திரும்ப கொண்டு வர்றது தான் நம்ம இந்த முக்தி நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இங்கே வந்து நம்ம அகத்துக்கு நம்மளோட அறிவுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அறிவுக்கு வந்து புறத்தில் தான் வேலை இருக்குது, நம்ம உலக செயலெல்லாம் எப்படி ஈடுபடணும், நம்ம வழி நடத்துகிறதெல்லாம் அறிவோட வேலை, புத்தியோட வேலை. அதனால் புற செயலுக்காக தான் இந்த அறிவு புத்தி எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவான நம்மளோட அறிவு வந்து நம்மளோட மனசையும் நிர்வாகம் செய்ய முயன்று நம்ம வாழ்வை போர்க்களமாக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம இழந்து போன அந்த குழந்தை தன்மையை வந்து மீட்டெடுக்க வந்து தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று வந்து பேசிகிட்டு இருந்தோம், அதாவது நம்மளோட குழந்தை தன்மையை மீட்டெடுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ ஆன்மீகத்தை வந்து அடிப்படையிலேயே ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் மூணு கட்டமாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மீகத்தோட ஆரம்ப கட்ட அமைப்பு தான் இந்த இறை வழிபாடு, பக்தி, யோக சாதனை, அதெல்லாம். அதாவது ஏதோ நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கதா நம்புறதும் அதன் மீது பக்தி செலுத்துறதும் இங்கே அவசியமாகுது. அது பிரபஞ்ச மனமாக இருக்கிற ஈஸ்வர அம்சத்தோட சின்ன துளியாக நம்ம மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பல விதமான யோக சாதனை மூலம் ரொம்ப சக்தி மிகுந்ததாக மாற்றுறது அப்படிங்கிறது கூட சில பேர்த்துக்கு தேவைப்படுது. இது எல்லாம் உண்மைதான், பொய்யானது கிடையாது, ஆனால் சில பேர்த்துக்கு இதெல்லாமே தேவைப்படுது. நம்மளோட புற செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உருவானது நம்மளோட அறிவு. இந்த உலக பிரச்சனைலாம் நம்ம சிக்கிக்கிட்டு நம்ம மனசையும் வந்து ஒரு போராட்டமாக ஆகி கிடக்குது. இப்போ இந்த உலக பிரச்சனையிலேருந்து விடுபட்டு முக்தி அடைங்கிற ஒரு இலக்கை வந்து இந்த இது உருவாக்கி வச்சு கொடுத்து, இப்போ உலக பிரச்சனையிலேருந்து நம்ம மனசோட பிடிப்பு எல்லாத்தையும் மீட்டெடுத்து திரும்ப அதோட சுயமான நிலையை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்படி வந்து நம்மளோட முக்தி நிலைக்கும் இந்த உலக பிரச்சனைக்கும் இடையில் உள்ள பாலமாக செயல்படுறது தான் இந்த ஆன்மீகமாக இருக்குது. இதில் இந்த முதல் கட்டமான இந்த பக்தி இல்லைன்னா இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சியெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம கூடி சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம ஆன்மீகத்தோட ரெண்டாவது கட்டத்துக்கு வந்துடணும். இப்போ நம்பிக்கையோட அடிப்படையில் பக்தி செய்கிறது தான் இந்த முதல் கட்டம். பக்தியோட நோக்கம் என்னென்னா சரணாதிகதி நிலைக்கு அப்படியே நம்மளை உயர்த்திக்கிட்டு போயிடுறதாகும். இந்த ஆனால் இந்த ரெண்டாவது கட்டம் சொல்கிறது வந்து பக்தி மூலமாக சரணாகதி அடையாமல் அறிவுபூர்வமான ஒரு சரணாகதி தான் இந்த ரெண்டாவது கட்டமாக இருக்குது. இப்போ சரணாகதினா என்ன, நம்ம எந்த பொறுப்பையும் எடுத்துக்காமல் எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுறது தான் சரணாகதின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படின்னா நம்ம வந்து ஆஃபீஸுக்கெல்லாம் போக நம்ம வேலையை போகிறோம் அப்படியே ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துக்கணுமா, அப்படி கிடையாது. நம்மளோட செயலை போய் நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைக்க தேவை கிடையாது. நம்மளோட செயல் சம்பந்தமாக நமக்கு மனசில் பலவிதமான இதெல்லாம் எண்ணமெல்லாம் ஏற்படுது பார்த்திங்களா, மனோ இயக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதா இந்த அறிவுபூர்வமான சரணாகதிங்கிறது. இப்போ மனோ இயக்கம் சம்பந்தமாக நம்ம எந்த பொறுப்பையும் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் அறிவுபூர்வமான சரணாகதி. அதனால் முதல்ல சொன்னது வந்து முதல் கட்டத்தில் பக்தி பூர்வமான சரணாகதியாக இருக்குது. இப்போ ரெண்டாவதாக சொல்கிறது வந்து அறிவுபூர்வமான ஒரு சரணாகதியாக இருக்குது. இப்போ நம்ம இறைவனோட பெயரை சொல்லி பொறுப்பு எடுக்காமல் இருந்தாலும் சரி, இல்லாட்டி இறைவனோட பெயரை சொல்லாமலேயே பொறுப்பு எடுக்காமல் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நம்மளோட மனோ இயக்கத்தில் வந்து எந்த பொறுப்பையும் நம்ம எடுத்துக்காமல் இருக்கணும். அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையாக இருக்குது. இந்த அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு வருவது தான் இந்த ஆன்மீகத்தோட ரெண்டாவது கட்டமாகவும் இருக்குது. இந்த நம்ம பார்த்துருக்கோம், இப்போ இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணும்போது பலவிதமான பரவச நிலையெல்லாம் கூட ரொம்ப அதீதமான ஆற்றல் இதெல்லாம் கூட முதலாவதாக இந்த வர ஆரம்பிக்குது. முதலாவது கட்டம் ஆன்மீகத்தில் வந்து வருது. அது வந்து நமக்கு ரொம்ப
உற்சாகமாக இருந்தால் கூட அதுக்கு ரொம்ப தேவையில்லாமல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறத நம்ம கைவிட்டுடணும். அதுலேருந்து விடுபடுறது தான் நமக்கு இந்த ரெண்டாவது கட்ட ஆன்மீகமாக இருக்குது. இந்த தியான பயிற்சி பண்ணும்போதெல்லாம் கூட நமக்கு பல விதமான பரவசங்கள்லாம் வரும், அது வருதும் போதுமாக இருக்கும். அதோடு நம்ம நிரந்தரமாக தங்கிட்டோம்னாக்க அதுதான் ஞான நிலை முக்தி நிலை சொல்லிட்டு நிறைய பேர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அது வந்து அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் நம்ம அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துடணும். இது மாதிரி நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சு, நம்ம ஐயாவுக்கு கூட இந்த மாதிரியான நிலைகள்லாம் பலவிதமான நிலைகள்லாம் வந்திருக்குது, அந்த மாதிரி நிலைகளில் என்ன பண்ணார் எதுங்கிறத நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். அதாவது நம்ம வந்து இந்த ஆன்மீகத்திலேருந்து ரெண்டு மூணு கட்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். முதல் கட்டத்தில் வந்து நம்ம பக்தி செலுத்திட்டு ஆண்டவன் மேலே பக்தி செலுத்திட்டு வர்றதுனால நமக்கு பலவிதமான பரவச நிலையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி வந்தோம். அந்த அதெல்லாம் மூட்டை கட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடணும். அறிவுபூர்வமாக சில இதெல்லாம் அணுகணும். அப்படி அறிவுபூர்வமாக அணுகும் பொழுது புத்திக்கும் அறிவுக்கும் நமக்கு அகத்தில் மன உணர்ச்சியில் வந்து எந்த விதமான பங்கும் இருந்து அதை சீர் செய்யக்கூடாது, அதுதான் ரெண்டாவது நிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இது மாதிரி நிலைகளெல்லாம் நம்ம ஐயா பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் பண்ணுறப்போ கூட ஏற்பட்டுச்சு. அதை பற்றி நீங்கள் பேசுகிறோன்னு சொன்னோம். அது மாதிரி தான் இப்போ வந்து ஐயா வந்து ஒரு காலத்தில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு இந்த மாதிரி நிறையா பரவச நிலையெல்லாம் வந்திருக்குது. அந்த சமயத்தில் அந்த பரவச நிலையெல்லாம் அவரை விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு அவர் விட்டு போகக்கூட ரொம்ப காலம் ஆயிடுச்சு போல் இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுங்களா. அப்புறம் தான் அவர் பார்த்துருக்காரு அந்த பரவச நிலையெல்லாம் அவரோட உடம்பில் பலவிதமான பாதிப்பு கூட ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா எல்லா நிலையுமே வந்து ரசாயனத்தின் மூலம் தான் அது நம்ம உணர்கிறோம். அது ஒரு அளவுக்கு மேலே ஏற்படுறப்ப அது நம்ம ஆரோக்கியத்தை கூட அப்படியே அழிச்சு போடுது. இது மாதிரி தான் சில பேர் வந்து அமானுஷ ஆற்றல்லாம் கூட சில பேர் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் அது நம்ம இதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு எல்லா சாஸ்திரமும் மகான் எல்லாரும் எச்சரித்தா கூட ரொம்ப பேர் அதில் போய் ஆசைப்பட்டு அதில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து ரொம்ப தீவிரமாக முயன்று பார்த்து அவருக்கு எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அவருக்கு முயன்று பார்த்துருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 10-12 வருஷம் முயற்சிக்கு அப்புறமேட்டு அதில் ஜெயிச்சு அவர் வெற்றியும் கண்டுட்டார். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் தன்னோட பிரதர் சென்னையில் இருக்கிறத அவர்கிட்ட பேசிட்டு என்ன பேசினார் தெரியுங்களே, தம்பி என்னோடய முயற்சியெல்லாம் வெற்றி பெற்றுடுச்சு, ஆனால் நான் இப்போ மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். இப்போ நாளைக்கு நடக்க போகிற சங்கதி பூரா எனக்கு என்ன ஏதுங்கிறது இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் ஈடுபட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுக்கிட்டார். அதனால் இப்போ வந்து நம்ம கர்மாவை கூட கர்மா இருக்குதோ இல்லையோ அந்த கர்மத்தை கூட அந்த கர்மாவை கூட நம்ம நம்பலாம். ஆனால் அது தர்ம நியாயங்களை நம்புறது மாதிரி நம்ம உழைப்பை நம்புறது மாதிரி, ஆனால் இந்த மாதிரி ஆற்றல்களை அதீத சக்திகளை நம்புறதுங்கிறது பாருங்கள் அது ஒரு சூதாட்டத்தை நம்புற மாதிரி இருக்குது. அதுலேருந்து ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம அதை விடுபட்டு போயிடணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி அறிவுபூர்வமாக அணுகிறது தான் ஆன்மீகத்தோட ரெண்டாவது கட்டமாக இருக்குது. இந்த இதன் மூலம் வந்து நம்மளோட மன இயக்கத்தை அப்படியே சுதந்திரமாக விட்டுப்படுறதுக்கு நம்ம கற்றுக்குறோம். அதாவது புற செயல் எல்லாத்தையுமே தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு ரொம்ப அக்கறையோடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம கற்றுக்குறோம். இந்த அறிவுபூர்வமான இந்த புரிதல் தான் ரெண்டாம் கட்டமான ஆன்மீகமாக இருக்குது. இப்போ அடுத்து வர்றது தான் மூன்றாம் கட்டமான ஆன்மீகம். இதைத்தான் நம்ம ஐயா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஐயாவோட இதில் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி மூன்றாம் கட்ட இறுதி நில ஆன்மீகங்கிறது. அதாவது இங்கே என்னன்னாக்க நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சிக்கிட்டால் போதும், அது எல்லாமே தானாக தான் செயல்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இப்போ வந்து கயிறுன்னு நினச்சி நம்ம பாம்பு ஒன்றை கையில் எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அது பாம்புன்னு நம்ம புரிஞ்சிக்கிட்ட நிலையிலேயே அதை அப்படியே வீசி எரிஞ்சிடறோம். அந்த செயல் வந்து தானாக நிகழ்ந்து போயிடுது. அதுக்கு நம்ம எந்த முயற்சி கூட பண்ணுறது, தானாகவே நடந்து போயிடுது. இப்படி நம்மளோட அகத்தில் ஏற்படுற எல்லா உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அது சம்மந்தமாக நம்ம எந்த பொறுக்கும் இருக்காமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் இந்த புரிதல் தான் நம்மளுடைய மூன்றாம் கட்ட ஆன்மீகமாக இருக்குது.
இந்த மூன்றாம் கட்ட நிலைங்கிறது கூட அது தானாகவே செயல்படுறது தான் உங்களுக்கு. அந்த நிலைமையில் வந்து நம்மளோட மன இயக்கம் வந்து அப்படியே சுதந்திர பிரவாகமாக உயிருள்ள ஆறு மாதிரி எப்படி கள்ளங்கடமெல்லாம் குழந்தை இயங்குதோ அந்த மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருது. இப்போ புறநிலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஒரு பொறுப்புள்ள ஒரு அறிஞனாக இருந்து செயல்படணும். அதே சமயத்தில் அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு முக்தனாகவும் புறத்தை பொறுத்தளவில் ஒரு ஞானியாகவும் வாழ்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத அளவில் நம்ம இந்த மனசை பற்றி ஐயாவோட விளக்கத்தை பலவிதமான இதில் நம்ம பார்த்தோம். அதாவது ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிட்டார் ஆன்மீகத்தை. அதாவது நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சங்கதியை மட்டும் புரிஞ்சிக்க அது போதும். அதை விட்டுட்டு நீ வந்து கடவுள் ஆன்மா கர்மா அது இதுன்னு ஏதேதோ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆன்மீகத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அகம் புறம் அப்படின்னு ரெண்டாக பிரித்து விட்டு அகத்தில் வந்து நீ எதுவுமே செய்ய தேவையே இல்லை, அது பாட்டுக்கு நடக்குது. புறத்தை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அறிவோட செயல்படு, தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு படு சிம்பிளாக முடிச்சு விட்டாரு. இந்த வகையில் வந்து உண்மையிலே ஐயா வந்து ஒரு வாழும் ஞானியாக இருந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக ஒரு வழியை காட்டியிருக்கிறாரு. அவர் வந்து சேலத்தில் ஜருகுப்பேட் மலை அடிவாரத்தில் வந்து இருந்துக்கிட்டு இப்போ கூட இருந்துகிட்ருக்கிறாரு. பலவிதமான ஆன்மீக சொற்பொழிவும் கொடுக்குறாரு, யூடியூப்லலாம் பதிவேற்றம் பண்ணி வச்சுருக்காரு. இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கூட அவரோட ஆசையில் எல்லாத்தையும் யூடியூப்லலாம் பதிவேற்றம் பண்ணி எல்லாரும் கேட்குற அளவுக்கு ஆசி வழங்கி அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்குறாரு. வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அவரை சந்திக்கணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு மாதமாக என்னோட தொடர்ந்து பயணித்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறுகிய காலத்தில் வேறொரு டாபிக் மூலமாக நாம் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.